رمضان <applause> قلان أهل السنة السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبولا سهودر سهودر غلاء இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் ஜக்காத்தும் மிக பிரதானமான ஒன்றாகும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆானிலே அல்லாஹு தாலா பல்வேறு இடங்களிலே வலியுறுத்தி கூறியிருக்கிறான் தொழுகையோடு மாத்திரம் சேர்த்து சுமார் எண்பத்தி இரண்டு இடங்களிலே ஜக்காத்தை வலியுறுத்தி இருக்கிறான் இந்த ஜக்காத்தை யார் கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அதாவது ஜக்காத்தை மறுத்த நிலையில் ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களாக கருதப்படுகிறார்கள் என்பதை அபுபக்கர் சித்தி ஹிருதயல்லாக அவர்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ததன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஜக்காத்து கொடுக்காத ஒருவர் நாளை மறுமையிலே கடுமையான தண்டனைகளை அனுபவிப்பார் என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஜக்காத்து கொடுக்காத ஒருவரை பொறுத்தவரையில் அவருடைய எந்த பொருளுக்கு அவர் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறாரோ அந்த பொருளை அல்லாஹுத்தால மறுமையிலே கொண்டு வந்து அதை நரகத்தில் போட்டு பழுக்க வைத்து உருக்கி அதை கொண்டு இவரை தண்டிப்பான் என்று அல் குரானும் ஹதீஸும் சொல்லுகின்றன அதே போல ஜக்காத்து கொடுக்காமல் இந்த உலகத்தில் வைத்திருந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அதை அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு பாம்பு வடிவத்திற்கு கொண்டு வந்து அதை கொண்டு அவனை தண்டிப்பான் என்பதை நபி சொல்லா சில அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த ஜக்காத்தை மிக கவனமாகவும் பேணுதலாகவும் நாம் நிறைவேற்ற வேண்டும் நம்மிடம் இருக்கிற பொருளாதார மோகத்தினால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஜக்காத்துடைய விஷயத்தில் நாம் சருகிவிடக்கூடாது உண்மையிலேயே ஜக்காத்தில் கவனமாக இருக்க வேண்டுமென்று நினைக்கிற சில சகோதர சகோதரிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கிடைத்த சில பிழையான தகவல்களை வைத்து அவர்கள் இந்த வருடம் ஜக்காத்து கொடுத்து விட்டால் இனி அதற்கு ஜக்காத்தை கொடுக்க தேவையில்லை அதாவது ஒரு தடவை ஜக்காத் கொடுத்தால் போதும் ஒவ்வொரு வருடமும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்து அவர்கள் கேள்விப்பட்டு அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து கொடுத்த பொருளுக்கு திரும்ப ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிற நிலையை பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலேயே கொடுத்த பொருளாக இருந்தாலும் அது நிசாபோடு இருந்தால் ஒவ்வொரு வருடமும் அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது உலகத்தில் உள்ள எல்லா இமாம்களுடும் இஸ்லாமிய அறிஞர்களினதும் ஏகோபித்த முடிவாகும் என்பதை இமாம் இபுன் ஹசிம் என்று சொல்லக்கூடிய அறிஞர் தன்னுடைய மராத்திபுல் இஜுமா என்கிற புத்தகத்தின் முப்பத்தெட்டாவது பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் சொல்லும்போது ஒத்தஃபு அலா அன்ன ஜக்காத்த கர்ரா குல்லி ஆமின் இந்த இ குல்லி ஹவுலின் ஹாஷா அஸூரு வசிமார் அதாவது ஒவ்வொரு வருடமும் வருடம் பூர்த்தியாகிறபோது ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது ஏகோபித்த முடிவாகும் விவசாய பொருட்களையும் விவசாய உற்பத்திகளையும் பழங்களையும் தவிர என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உண்மையில் இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது அங்கே இஸ்லாமிய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் குறிப்பாக நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி அதற்கு பின்னால் ஹலீஃபாக்களுடைய காலம் மற்ற காலங்களிலும் சரி இந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்காக செல்லக்கூடியவர்கள் அந்த ஊர்களுக்கோ அல்லது கோத்திரங்களுக்கோ சென்று இந்த பொருளுக்கு நீங்கள் ஜக்காத் போனவரிடம் கொடுத்தீர்களா இல்லையா என்றெல்லாம் கேட்டது கிடையாது அப்படி கேட்டதாக இந்த செய்திகளும் பதிவாகவில்லை மாறாக அவர்களிடம் இருக்கிற பொருளாதாரத்திற்கான ஜக்காத்தை அவர்கள் கணக்கு பார்த்து பெற்றுக்கொண்டு வந்தார்கள் என்பதைத்தான் நிறைய ஹதீஸ்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இமாம் இபுனுசீரின் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல் முதவ்வனா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜக்காத்தை வசூலிக்கிறவர் வருவார் ஃப அன் கா இமன் அவ் இபுலன் கா காமத்தன் அவ் கனமன் கா இமத்தன் அஹதமின் ஹஸதக்கா அவர் வந்து பார்ப்பார் எங்காவது விவசாயம் இருக்கிறதா அல்லது ஒட்டகம் நிற்கிறதா அல்லது ஆடு இருக்கிறதா என்று பார்ப்பார் அதற்கு கணக்கு பார்த்து ஜக்காத்தி எடுத்து கொண்டு வருவார் அங்கே நீங்கள் போன வருடம் இதற்கு கொடுத்தீர்களா இல்லையா என்று அவர்கள் சேட்டதும் கிடையாது அல்லது அந்த மக்கள் நாங்கள் இதற்கு சென்ற வருடம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னதும் கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே கொடுக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் நிசாபோடு இருக்கும்போது அலமதுல்லா அது பறக்கத்தான பொருளாகும் அது வறுமைக்கெல்லாம் போகாது அல்லாஹு தால அந்த பொருளாதாரத்தில் சக்காத்து கொடுக்க கொடுக்க வளர்ச்சியைத்தான் ஏற்படுத்துவான் என்பது தான் ஒரு மூமினுடைய நம்பிக்கையாகும் எனவே கொடுத்த பொருளாக இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்த்து அதற்கு சக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான கருத்து இஸ்லாமிய அறிஞர்களின் ஏகோபித்த முடிவு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடியதும் இதுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஆலா சரியான மார்க்கத்தை பின்பற்றி சுவர்க்கம் செல்வதற்கு நம் அனைவருக்கும் தோபிக் செய்வானாக வ ஆஹ்ரு அவானா அன் அலமது இல்லா ரபுல்லமின் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகா